இன்பம் என்பது வகரமாகிய அருளில் இருக்கிறதா, சிகரமாகிய சிவத்தில் இருக்கான்னு கேட்டா, வகரத்தில் இன்பம் இல்லை, சிகரத்தில் தான் இன்பம் இருக்கிறது. இதைதான் நீங்க வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். இதைத்தான் நீ குரல் வழியா நாம பார்க்க போறோம். இந்த தலைப்புல கீழே பாருங்க, இன்புறு நிலை தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் இயலில் இன்புறல் என்பதனை குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியத்திலே இந்த சொல் தொடர் இருக்கிறது. அவ்வுடைமையை நினைந்தொரும் இடையிட்டு பிறக்கும் மன மகிழ்ச்சி என்று பேராசிரியர் விளக்கம் தந்துள்ளார். சொல்லுகின்ற இன்புறுதல் அப்படிங்கிற ஒன்றை அதுக்கு என்ன கொடுங்க, மெய்ப்பாட்டியல் என்று குறித்திருக்கிறாங்க. அவ்வுடைமையை நினைந்தோறும், அக நினைந்தோறும் அப்படின்னு சொல்லும் பாருங்க, எப்ப நினைக்கிறோமோ அப்ப அது ஒரு இன்பத்தை தரும். எனவே நினைந்தோறும் இடையிட்டு பிறக்கும் மன மகிழ்ச்சி, இடையிட்டு பிறக்கும் மன மகிழ்ச்சி, அதாவது விட்டு விட்டு தோன்றுகிற ஒரு இன்பம் அப்படின்னு பேர் என்று பேராசிரியர் விளக்கம் தந்துள்ளார். இஃது உலகியல் இன்புறு நிலை. இந்த இன்பம் என்பது உலகத்தினுடைய நிலையில, ஆனா அருள் அப்படி இல்லை. சொல்ல பாருங்க, மெய்ப்பொருள் இயலில் உண்டாகும் நிலை இதனின் வேறானது. மெய்ப்பொருள் இயலில் உண்டாகும் நிலை இதனின் வேறானது. பூண்ட ஐம்புலனின் புலப்படா இன்பம் என்பார் தெய்வ சேக்கிழார் பெருமா. பூண்ட ஐம்புலனின் மெய் வாய்க்கண் மூக்குச்செவி, இந்த ஐந்து பொறி வழியாக எட்டாத இன்பம் என்கிற சேக்கிழார் பெருமா. தசக்காரியங்களில் நிறைவாக குறிக்கப்பெறும் சிவ போகமே இன்புறு நிலையாகும். இங்க ஒரு பேர் கொடுக்கிற தசக்காரியம், தசக்காரியம் அப்படின்னு நாம முன்ன ஒண்ணு படிச்சோம் பத்து, அது இறைவனுக்குரிய தசாங்கம்னு பேர். நம்ம கொடிக்கவி படிக்க இதுல நம்ம கொடிக்கவியில பார்க்கும்போது, அதாவது மன்னனுக்குரிய பத்து அடையாளம் என்று நெஞ்சு விடுத்துவத படிக்கும்போது பத்து அங்கம் படித்தோம், அது தசாங்கம். இது தசகாரியம்னு பேர். அது வேற, இது வேற, ரெண்டு ஒன்றல்ல. தசகாரியம் என்பது வேறு, தசாங்கம் என்பது வேறு. மன்னன் அடையாளமாக பத்து உறுப்புகளை சொல்லுவது தசாங்கம். தசகாரியம் என்பது பத்து வகையான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லப்பெறும். அதுல ஒன்று, அதுல முடிந்தது, முடிவாக இருப்பது இன்புறு நிலை. அதான் சொல்றார் பாருங்க. எனவே தசகாரியங்களின் நிறைவாக குறிக்க பெறும் சிவ போகமே இன்புறு நிலையாகும். அப்ப அந்த பத்து அப்படின்னாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டா, பின்ன வரப்போகிறது, அதாவது ஆன்மா, அதுல ஒரு மூணு எழுதிக்கணும். அடுத்தது முதல்ல இருப்பது தத்துவம், தத்துவத்துல மூன்று, ஆன்மாவில மூன்று, சிவத்திடத்துல நாலு. அது அப்படின்னா என்ன அப்படின்னா, தரிசனம், ஒரு பொருள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா, முதல்ல தத்துவம்னு ஒன்று இருக்கு, அப்புறம் தத்துவத்தினுடைய இயக்கம் என்ன, அது என்ன செய்கிறது, அதை விட்டு நீங்குதல் வேண்டும். ஆன்மான்னு ஒன்று உண்டு, அதனுடைய இலக்கணம், ஆன்மாவின் செயல் என்ன. அதுபோல சிவம், சிவத்தினுடைய நிலை என்ன, அதுக்கான வடிவம் என்ன, இயக்கம் என்ன, அதனோடு எப்படி கூடுவது. இப்படி பத்து பெயர்ல குறிக்கப்பெறுவது தசகாரியம் என்று பெயர். இடம் வரும்போது பார்த்து கொள்ளலாம், இதை நினைவு வைத்துக்கொள்ள. தசகாரியத்துல சிவ போகம் என்பதுதான் நிறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால அது இங்க சொன்னார், தசகாரியங்களில் நிறைவாக குறிக்கப்பெறும் சிவ போகமே இன்புறு நிலையாகும், அதுவே ஆன்ம இன்பமாகும். உயிர் விளக்கம் பெற்ற பின் இன்புறு நிலை ஏற்படும் என்ற முறையில் அதிகார இயவு அமைந்து உள்ளது. இப்ப உயிருக்கு முதல்ல அறிவுறுத்தணும் குருநாதன். அறிவுறுத்தினா உயிர் அறியும், அறிந்தாதான் இன்பம் நிகழும். அறிவு தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பொருளை அனுபவிக்க இயலாது. இது சாதாரண உலகியலுக்கும் பொருந்தும், அருளுக்கும் பொருந்தும், உலகியலுக்கும் இது பொருந்தும்.
நான் ரொம்ப எளிமையாக சொல்ல வச்சுக்கங்களேன், ஒருவர் மனம் பாதிக்கப்பட்டவராக சித்தம் கலங்கியவராக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பசி என்பது அறியும், பசிக்கு தெரியும், ஆனால் அவருக்கு எது தெரியாது, சுவை தெரியாது. நீங்கள் ஒரு நாலு வகையான உணவு கொண்டே வச்சு சாப்பிட வச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருப்பார், அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார். தனக்கு போதும் நினைக்கும் போது அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் வச்சா சாப்பிட மாட்டார், அவருக்கு ஏன் போதும். இதில் எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லை அப்படின்னு முகத்தில் கூட அந்த பாவனை தெரியாது அவருக்கு. ஏன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்மளை மாதிரி தான் இருக்கிறார் அவரும், வடிவத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அறிவுக்குள்ள மாறுபாடு இருப்பதனால இது சுவையா இருக்குது இது கெட்டு போயிருச்சு இது நல்லா இல்லை இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இது என்ன நிலை, அறிவு தெளிவு இல்லாததுனால அவரால் பொருளை அறிய முடியல, பொருளை அனுபவிக்க முடியல. இதே தாங்க இறைவனுக்கும், இறை என்கிற பொருளை முத நீங்க அறியணும், அறிஞ்சிங்கன்னா தான் அவரை அனுபவிக்க முடியும். இறைவனை அறிந்து அனுபவிப்பதற்கு பெயர்தான் இந்த அதிகாரமாகி இன்புறு நிலை. எனவே உலகியல்லையும் இன்புறு நிலை உண்டு, ஆனால் அந்த இன்புறு நிலை என்பது அது கருவி வழியாக பெறுவது என்பதனால அது நிலைத்தது அல்ல. இப்போ ஒரு இனிப்பு இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது என்பதற்காக ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியுமான்னு கேட்டால் சாப்பிட முடியாது. ஏன் தெவிட்ட ஆரம்பிச்சிடும், ஏ திகைக்க தெவிப்பாக இருக்குது தெவிட்டுது இனி எனக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் விரும்புகிற பொருளை தொடர்ந்து கொடுத்தால் அந்த பொருள் மீது ஒரு சலிப்பு வந்து விடுகிறது, அதுகாரும் இருந்த ஈர்ப்பு காணாம போயிடும். ஆனால் திருவருள் என்பது அப்படிப்பட்டது அல்ல. இதை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் 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 என்கிற நினைப்பை தருவது. எனவே கருவி வழியாக பெறுவன தேய்ந்துடும், அறிவு வழியாக பெறுவது வளரும். இப்போ நாம் ரெண்டுக்கு இடைப்பட்டு நிற்கிறோம், நமக்கு இன்னும் என்ன தெரியலன்னு கேட்டால் அறிவு வழியாக பெறுகிற இன்பத்தை பெற வாய்ப்பில்லாததுனால பெறாததுனால நாம் இந்த இன்பமே இன்பம் என்று கருதி நிற்கிறோம். அது எது போல அப்படின்னு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய திருநெல்வேலி அல்வா சாட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு லோக்கலில் ஏதாவது அல்வா கொடுத்தீங்க, ஏ இதுக்கு பேர் அல்வாவாயா இனிமேல் அல்வான்னு சொல்லிட்டு வந்துடாத, ஏன் அது அல்வானா எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுமே அல்வா அப்படி. மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டவனுக்கு சாதாரண மாம்பழத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ இதுக்கு பேர் மாம்பழம் ஆயா உங்கள் ஊரில், லட்டு பார்த்துருக்கியா லட்டு எப்படி இருக்குன்னு, திருப்பதியில் கொடுப்பாங்க பாரு லட்டு, அதுக்கு பேர் தான் ஏன் லட்டு, நீ கொடுக்குறல லட்டா என்ன. அப்போ உயர் அதில் எது அதிகபட்சமோ அதை சாப்பிட்டு பழகியவனுக்கு கீழே இருக்கிற பொருளின் இன்பம் அதுக்கு அவனுக்கு இன்பமாக தெரிவதில்லை இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம அறிவு இறை இன்பம் என்ற ஒன்றை இன்னும் தொடலைங்க, தொட்டுட்டாவே என்ன எழுந்திரிங்களா, கொஞ்சம் அந்த சுவையை அனுபவிச்சிட்டோம்னா சி இந்த உலகமா நமக்கு வேண்டாமையா எனக்கு அந்த இன்பம் போதுன்றோம். நமக்கு அந்த இன்பம் தெரியாததுனால நமக்கு உணவு பொருள் தான் இன்பமாக தெரியுது. கண்ணில் காண்பது கேட்பது நுகர்வது சுவைப்பதுன்னு இதுவே இன்பமாக தெரியுது, உண்மையிலேயே இது இன்பமானது அல்ல. இதை விடுவது இன்பம், அதை பெறுவது இன்பம். உலகம் என்பதை விடவிட இன்பம், இறை என்பதை பற்றப்பற்ற இன்பம், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இதுவும் இன்பம்தான் அதுவும் இன்பம் தான், ஆனால் இது சிற்றின்பம்னு பேர், ஏன் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, அதனால அதுக்கு சிற்றின்பம். கருவி வழியாக பெறுவதல்ல, அது கருவி வழியாகத்தான் பெறப்படுகிறது, ஆனால் பேரின்பம் அறிவு வழியாக பெறுவது. அது சின்னதில் தொடங்கி பெரிதாக போய் முடியும், இது பெரிதாக தொடங்கி சின்னதாக போய் முடியும். எனவே
சிற்றின்பம் என்பது நிலைத்தது அல்ல, நிலையானது அல்ல. நீங்க சிற்றின்பம் அப்படின்னா, நான் முன்னே சொன்னதான், ஐந்து வழியா பெறுவதும் சிற்றின்பம் தான். நீங்க வேற சிற்றின்பம் என்று உலகத்துல காணக்கூடிய அது மட்டுமே அல்ல. காண்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பது என்ற ஐந்தும் அந்த பட்டியல தான் அடங்கும். சரி, அப்படிப்பட்ட அந்த இன்பம் கருவி வழியாக பெறுவன உண்மையான இன்பம் அல்ல. கருவி வழியாக பெறுவன இன்பம் உண்மையான இன்பம் அல்ல. ஆனா இது நமக்கு புலப்படுவதுக்கு ரொம்ப காலம் ஆயிடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள்ல இந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்காவது எலும்பு துண்டு கிடக்கும், இது போய் அந்த எலும்பு துண்டை போட்டு கடிக்கும். கடிச்சோடனே அந்த எலும்பு துண்டு அந்த வாயை கிழிச்சிடும், அதுல ஒரு ரத்தம் வரும். இது என்ன நினைச்சுக்கும்னா, அந்த எலும்பு துண்டுல தான் ரத்தம் வரும்னு நினைச்சு சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த நாய் போலதான் நம்ம பொழப்போம். நாம ஏதோ இன்பமா இருக்குது இன்பமா இருக்குன்னு நினைச்சு வீட்டை கட்டி பார்த்தா இன்பமா இருக்குன்னு, கட்டுற வரைக்கும் இன்பமா தான் தெரியுது, கட்டி முடிச்சு பார்த்தா இன்பமா தெரியல. அதே மாதிரிதான் ஒன்னொன்னு, நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக வீடுன்னு சொல்றேன், அதுக்காக ஒண்ணு அப்படி ஒன்னொண்ணுமே. நம்ம உலகம் என்ற ஒன்று துன்பத்துக்கான இருப்பிடம். இது துன்பத்து உடம்பு என்பதும் துன்பத்துக்கான இருப்பிடம் தான். இந்த உடம்பு கூட்டுக்குள்ளதான் இன்பத்தை பெறுவதற்கான வழி சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க அந்த வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில போகலன்னா துய்க்கப்படுவது அனைத்தும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இந்த நாய் அனுபவிப்பது போல என்பதை மறந்துடக்கூடாது. அது உண்மையான இன்பம் அல்ல. அந்த எலும்பில் அந்த ரத்தம் இல்ல, தன்னுடைய உதிரம்தான் இது என்று தெரியாமல் இந்த நாய் சுவைப்பது போலதான் நாம் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பெரியவர்கள் அந்த நாயை கொண்டாந்து கொண்டாந்து முன்னாடி வச்சாங்க பாட்டுல, அது அப்படிப்பட்ட நிலை உடையதுன்னு. எனவே கருவிகளால் பெறுவன இன்பம் அல்ல, அறிவால் பெறுவது இன்பம். இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க எப்படி ஒரு சும்மா ஒரு ஒரு பரிசோதனைக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. இப்ப நேத்து திருவாரூர்ல தேர் இருந்துச்சு, போக முடியல. எல்லாருக்கும் வாய்ச்சிருக்காது, போனவங்க பார்த்துருப்பாங்க போக முடியல. இப்ப என்ன பண்ணலாம், நீங்க இங்க இருந்துகிட்டே அந்த அந்த பெருமானை நம்ம ஏற்கனவே போனோம் பாருங்க, அந்த வடிவத்தை மனதில் கொண்டாந்து நிறுத்தி வச்சு அப்படியே ஆரூரா அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துங்கன்னா அதுல ஒரு இன்பம் இருக்கும். அந்த இது ஏன், இது அறிவினால் கணிக்கப்படுகிற இன்பம். அங்க போய் பெறக்கூடிய அங்க போனவங்களுக்கு கேட்டு, அது ஏன் கேட்குறீங்க, ஏகப்பட்ட கூட்டங்க, பக்கத்துலயே போக முடியல, ஐயோ மிதிச்சு போட்டாங்க காலை, இங்க முதிச்சுட்டாங்க, அங்க தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு அவரு துன்பப்பட்டு நிப்பாரு. நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இன்பப்பட்டு இருப்பீங்க. இது ஏன், அறிவால் பெறுவது இன்பம். அது நீங்க முதலத்து அங்க போய் பார்த்தா தான் இங்க உட்கார்ந்து பார்க்க முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் பார்த்துருந்தா தானே இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்கலாம். அங்க போகாமலே உட்கார்ந்து பார்த்தோம்னா என்ன தெரியும், தெரியாது. புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். எனவே இறைவனை அவர் என் கூட இருக்கார் அப்படின்னு நினைச்சு, புற்றிடம் கொண்ட பெருமான் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சும்மா நினைச்சு பாருங்க, ஒரு இன்பம் இருக்கும். அவர் அங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவர் என் கூட இருக்கிறாரு நினைச்சிங்கன்னா அது ஒரு இன்பம் இருக்கும். அது நமக்கு ஆழமான நினைப்பு இல்லை, மேலோட்டமான நினைப்பு. அந்த மேலோட்டமா நினைக்கிற நினைப்புக்கே ஒரு இன்பம் இருக்கிறது. அதை உண்மையாக ஆழமாக நினைந்தோம் என்று சொன்னால் அந்த இன்பத்துக்கு நிகர் இன்னொரு இன்பம் இல்லை. இதைத்தான் நம்முடைய பெருமக்கள் முத்தி இன்பம் என்று சொன்னாங்க. அறிவால் பெறுகிற இன்பம், இந்த இன்பத்தை இப்படி அனுபவிப்பது என்பதை அதனுடைய இலக்கணம் என்ன, நீங்க இந்த இன்பத்தையே சொல்ல முடியாது. தேனை கையில கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இனிப்பா இருந்துச்சு. எப்பா இனிப்பா இருந்துன்னா இப்படி நல்லா சொல்லு, இன்னும் கொஞ்சம் நல்லா என்னையா சொல்ல முடியும், இனிப்பா இருந்தான் சொல்லலாம். இல்ல இல்லைங்க, ரொம்ப நல்லா இனிப்பா இருந்துச்சு. இன்னும் இன்னும் சொல்லு, இன்னும் என்ன சொல்ல முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
அதை இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி அதை எப்படியா வேற மாதிரி ஏதாவது உதாரணம் காட்ட முடியுமா? தேன் எப்படி இருந்து தேன் மாதிரி இருந்துச்சு புரிய வைக்க முடியாது. என்ன பண்ணலாம்? இந்த பொடி ஒன்று செட்டு கையை பொடி இந்த பொடி சாப்பிட்டு பார் இப்படிதான் ஏன் தேன். அப்ப அந்த சுவை என்பதை உலகத்தில் இருக்கிற பொருளை அனுபவிப்பதற்கு அதை அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அதை சொல்லி விளங்கி வைக்க வைக்க முடியாதுன்னு சொன்னா பேரின்பமான நிலையான இன்பத்தை சொல்லில் காட்ட முடியும்னா காட்ட இயலாது. ஏன்? அது அனுபவ பொருள். சிவம் அனுபவத்துக்குரியது, அது அனுபவ பொருள். அதை அறிந்துதான் அனுபவித்து தான் புலப்பட முடியும். அதனால அவரவர் எல்லோருக்குமே இந்த இன்பம் நிச்சயம் வேண்டும். ஆனா இப்போ இன்பம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே வேண்டும் நினைப்போம். எனவே இந்த 10 குறட்பால அந்த இன்பத்தை பற்றி தான் ஆசிரியர் சொல்ல போறார். பாருங்க, இன்புறு நிலை. அதனால இது உயிர் விளக்கத்தின் பிறகு பெறுவது 71வது குறட்பா. இன்புறுவார் துன்பர் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின். இந்த குறட்பாவை நீங்க கொண்டு கூட்டி பொருள் செய்து கொள்ளணும். இன்புறுவார் அப்படின்னு ஒரு சொல்லி வச்சார். அப்புறம் துன்பார் துன்பப்படுபவர் யாரு? இருளின் எழுஞ்சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின். அப்ப நீங்க எப்படி பொருள் செய்யணும்? எழும் சுடரின் பின் புகுவார் இன்புறுவர், எழும் சுடரின் முன் புகுவார் துன்புறுவர் அப்படின்னு பொருள் செய்யும். இருட்டா இருக்கிற நேரத்துல சுடரை வைத்து கொண்டு பின் செல்பவர்கள் இன்புறுவார்கள். அந்த இருட்டில் இருக்கிற ஒருவன் சுடரை பின் வைத்து தன்னை முன்னிறுத்தி கொண்டால் அவன் துன்புறுவான். அப்படியே உரை பாருங்க. எழுஞ்சுடரின் பின் புகுவார் இன்புறுவர், இருளின் முன் புகுவார் துன்பார் பின் என கூட்டி பொருள் செய்க. அறியாமையை போக்கி, அறியாமையை போக்கி எழுகின்ற சிவஞான சுடரின் பின் செல்பவர். இது குருநாதன் உபதேசம் செய்ய அந்த மந்திரத்தினால ஏற்படுகிற சுடர். அதனால அறியாமையை போக்கி எழுகின்ற சிவஞான சுடரின் பின் செல்பவர்கள் பேரின்பத்தை அடைவார்கள். அறியாமையை முன்னிட்டு அறியாமையை முன்னிறுத்தி அதன் பின் செல்வோர் துன்பத்தை அடைவார். எனவே இறைவனை முன்னிறுத்தினா நமக்கு எப்போதுமே இன்பம். அவனை விடுத்து விட்டு நம்மையோ அல்லது அறியாமையோ முன்னிறுத்தினால் நாம் பெறுவது துன்பம். அப்படிங்கிறத இந்த குறட்பாவனுடைய கருத்துங்க. அப்ப இன்பம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இருக்கிறது. அதை எப்படி பெறலாம்? சுடர் என்கிற அருளை முன்னிறுத்தி உன்னை பின் நிறுத்தி கொள்வாயானால் அந்த இன்பம் உனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த குறட்பால சொல்லப்பட்ட செய்தி. அடுத்த குறட்பா பாருங்க. இருவர் மடந்தையர்க்கு என் பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒரு தீ உரின். இது ஒரு உலகியலை வைத்து கொண்டு காட்டுறாரு. அதாவது இருவரும் பெண்ணாகவே இருந்து கூடினால் என்ன பயன் உண்டாகும்? இது கேள்வி. பயன் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஆடவன் ஒருவனும் பெண் ஒருத்தியும் கூடினால் இன்பம் உண்டாகும். இது உலகியல் நிலையில இவ்வாறு ஆசிரியர் எடுத்து காட்டுறார். இப்படி காட்டும்போது இதை ஏன் இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் என்ற ஒருவன் இந்த இடத்துல இந்த குறட்பால சொல்லப்பெறுகிற வண்ணம் அவன் தான் ஆடவன். உயிர்கள் அனைத்தும் பெண் தான். அப்ப இந்த பெண்ணாகிய உயிருக்கு இன்பம் என்பது இறைவனை சார்ந்தாதான் உண்டு. அந்த இறைவனுடைய கருணை இருக்கு பாருங்க, அந்த கருணை என்பத சக்தி
சக்தி என்று சொல்லுகிறோம். அப்ப உயிர்களாக இருக்கிற நாம் அந்த சக்தி என்கிற பெண்ணோடு கூடினால் இன்பம் அல்ல, அந்த சக்தியின் வழி சிவத்தோடு கூடினாத்தான் இன்பம். இதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி. எனவே இருவர் மடந்தையர், ஒரு பெண் ஆன்மா, இன்னொரு பெண் சக்தி. எனவே இரண்டும் பெண்ணாயிருந்தால் இன்பம் விளையாது. இந்த உயிர் அந்த சிவம் என்கிற பெருமானோடு ஒன்றுபடும் போதுதான் உயிருக்கு இன்பம் என்ற ஒன்று ஏற்படும். இது உலகியல வச்சு காட்டியிருக்கிறார். ஏன்னா நீங்க சில விடயங்களை வேறு வேறு வகையா சொன்னா நம்ம அறிவுல கொண்டு வந்து தொட்டு காட்ட இயலாது. அப்ப அதை எப்படி காட்டணும், நம்முடைய ஞானிகளுக்கு அந்த உண்மையை நமக்கு புலப்படுத்தணும். அப்ப அவங்களுக்கு எடுத்துக்கொண்டது சிற்றின்பம் என்கிற உலகத்தினுடைய நுகர்ச்சியை சொல்லித்தான். இதுவே சொல்லுக்கு வாராது என்றால் அந்த இன்பம் எப்படி சொல்லுக்கு வரும்? எனவே பேரின்பம் என்பது அனுபவத்துக்கு உரியது, ஆனா சொல்லுக்கு அது வரக்கூடியது அல்ல. அதே போலதான் சிற்றின்பமும். எனவே சிற்றின்பமும் அனுபவத்துக்குரியதுதான், ஆனா அதை சொல்லுல காட்டுதல் என்பது இயலாது. இதை பெரியவர்கள் தெளிவா புலப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த குறட்பால ஆன்மாவை பெண் என்றும் திருவருள் சக்தியை பெண் என்றும் சொல்லி இருவர் மடந்தையர்க்கு என் பயன், ஒருவன் ஒருத்தி உரின், ஒருவன் சிவம் ஒருத்தி ஆன்மா. எனவே உயிர் சிவத்தோடு கூடினால்தான் இன்பமே ஒழிய திருவருளோடு கூடினால் இன்பம் என்பது இல்லை. இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் கருதுறாங்க அருள் என்ற ஒன்று இருந்தா போதும், திருவருள் இருந்தா போதும், சிவம் வேண்டியதில்லை. அதனாலதான் சாக்தம் அப்படின்னு ஒரு மதம் வந்துச்சு. சாக்தம் சக்தி வழிபாடு. அவங்க கொள்கையில திருவருள் ஆகிய சக்தி போதும், சிவம் தேவையில்லை அவங்களுக்கு.